பொங்கல் மீந்து போனால் கூட அதை வச்சே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று வந்து எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் சட்னி சாம்பார் செஞ்சுருந்தோம் பொங்கலை விட சட்னி சாம்பார் மேலே ஊற்றி 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 அதை காலி பண்ணிட்டாங்க கொஞ்சம் வந்து பொங்கல் மீதி ஆடிச்சு திருப்பி இந்த கொஞ்சமாக இருக்கிற பொங்கலுக்காக நம்மளால் சட்னி சாம்பார் செய்ய முடியாது என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது தான் அதை வச்சே சூப்பராக ஒரு அடையை தட்டிடலாம் அப்படின்னு இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பார்த்தேன் அதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு கப்பு பொங்கல் மீதி இருந்துச்சு அதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு கப் பொங்கலை ஒரு மேஷரை எடுத்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க மொத்தமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும்தான் இதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் தெளிச்சு தெளித்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம் பொங்கல்லையே வந்து ஏற்கனவே மிளகு சீரகம் பெருங்காயம் இஞ்சி அப்படின்னு எல்லாமே சேர்த்துருப்போம் அதனால் இப்போ கொஞ்சமாக இஞ்சியையும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் நல்ல நறுக்கி நறுகி வச்சுருந்தேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை அதோட போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு கப்பு பொங்கலுக்கு வந்து எனக்கு மொத்தமாக கால் டம்ளர் தண்ணியும் நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் தேவைப்பட்டுச்சு இதை நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் கலந்து வச்சுக்கிட்டே இருங்க முதல்ல ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சு பார்த்துட்டு தண்ணியை தெளிச்சுட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ரெண்டு ஸ்பூனையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணும் நம்ம இனிமேல் பொங்கல் செஞ்சாலே அதுக்கு கொஞ்சம் நிறையாவே பொங்கல் செஞ்சுட்டு மறுநாளும் இந்த டிஃபன் செய்யணும் அப்படின்ற பர்பஸ்க்காகவே நீங்கள் வந்து இந்த பொங்கலை செய்வீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் ஏன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு உப்பு மட்டும் இதை சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா பெணஞ்சி வச்சுட்டு ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ பால்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் அடைய தட்டுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க உருண்டையாக எடுத்து பேனில் வச்சுக்கிட்டு லைட்டாக இப்படியே டேப் பண்ணி டேப் பண்ணி தட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது சூப்பராக ஸ்ப்ரெட் ஆயிடும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் விட்டுக்கோங்க உங்களோட இஷ்டந்தான் ஒரே அடையாக பெருசாக பேன் ஃபுல்லாக தட்டினாலும் சரி குட்டி குட்டி அடையாக மூணு நாலு அப்படின்னா தட்டினாலும் சரி குட்டி குட்டியாக நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி சாப்பிடும்போது பேட்டிஸ் மாதிரி இருக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் குழந்தைங்க வந்து எந்த ஒரு கார சட்னியும் எதுவுமே இல்லாமல் வெறும் இதாகவே சாப்பிட்டோம் நாங்கள் மட்டும் கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அடுப்பை மட்டும் நம்ம வந்து கூட வச்சு செஞ்சிடக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க கடல் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க நம்ம கார்னிஷர் லைஃப் சேனலில் நான் ஏற்கனவே நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து எக் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை விசிட் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கோங்க திருப்பி போடுறதுக்கு முன்னாடி தோசை கரண்டியில் இப்படி எண்ணெயை வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ எல்லா அடையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் என்ன திருப்பியும் கொஞ்சமாக விட்டுக்கோங்க பொங்கலில் இருக்கிற மிளகு சீரகத்தோட வாசனை அப்புறம் நெய்யோட வாசனை இப்போ கடைசியாக நம்ம கடலை நெய்யில் கொஞ்சம் போட்டு எடுக்கிறது அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து சொல்ல தேவையே இல்லை உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கார்னிச்சர் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்